इंजीनियरिंग मानवूड एक्साम डिप्लिन इंजीनियरिंग सिविल मेकानिकल अदर ब्रांचेस एक्सेप्ट इलेक्ट्रिकल स्टूडेंट्स तवरा रोम कष्ट ना मानव कमर सर्किट थ्योरी सर्किट एनालिसिस पढ़ी अतने मानवान मैं नम वीडियो एसिया पी ब्रीफा एक्सप्लेन पड़ोम प्यूर रेसिस्टेंस सर्किट रेसिस्टेंस फ्लो करंट इंस्टेंटेनियस वैल्यू ऑफ करंट स्मॉल आई इधर वोल्टेज वी नमक the current passing through the circuit I is equal to Im sin omega t. Ipo the V is equal to V by I is equal to R nu paathirukom pure resistance circuits la adha I into R appo Im R sin omega t. जीरो இப்போ வோல்டேஜ் பாத்தீங்கன்னா t க்கு 0 போறப்ப ஒமேகா இன்டு 0 0 sin 0 0 0 இன்டு எல்டிங் 0 அதனால உங்களுக்கு என்ன ஆயிடும் வோல்டேஜும் இங்க 0 அதாவது ரெஃபரன்ஸ்ல இருக்கும் இப்போ நம்ம ஃபேஸ் ஆங்கிள் என்னன்னு பாத்துறோம் இந்த ஆங்கிள் बिटवीन தி வெக்டர் டயகிராம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் तो रेंडर सेम लाइन ला पोरा ना ला है अनला इनफेसिंग से भी चलो आंगे द फेस एंगल पाई उन्हें ना इरम जीरो आए रों अब पावर फैक्टर कॉस पाई दैट इज कॉस जीरो इक्वल टू वन अब इंगे यूनिट पावर फैक्टर कर देते हों नमन द रेसिस्टेंस ला ये ना उन इनपुट कुड़ ग्रामो अलाप दे आउटपुट आए ग्रामो द रेसिस्टेंस अब ती ये किनारे ना उपाधि करप என்ன படிச்சிருப்போம் இது one of the physical property of a circuit element it opposes the current flow through the circuit it's only converts the entire electrical energy into heat without any loss ஏனா unit power factor உங்களுக்கு கிடைக்கும் so vனாவே இது என்னவா இருக்கும் vm sin omega t அவே Vm sin omega t அப்ப இந்த Im மாறும் Vm சமமா இருக்கும் அப்ப Vm equal to Imr அப்ப இந்த கரண்ட் லிமிட்டிங் ஃபேக்டர் Vm / Im that's equal to Imr / Im that's equal to R அப்ப ஒரு பியூர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ வந்து எது அப்போஸ் பண்ணும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் கரண்ட் ஃப்ளோ அப்போஸ் பண்ணும் அதோட யூனிட் வந்து ஓம்ல படிச்சிருப்போம் இப்போ நமக்கு இதே பியூர் இன்டக்டன்ஸ் வெச்சீங்க இந்த இன்டக்டன்ஸ்னா என்ன பாத்துப்போம் இன்டக்டன்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் தி ஒரு ஓ அதாவது வந்து இன்டக்டன்ஸ்னா ஒன் ஆம்ஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண கூடிய ஃப்ளக்ஸ் फ्लक्स पे करंट ना इंडक्टेंस ही सुनी पाते पों अब इंडक्टेंस ही करते डी पे बाय डी आई ना फ्लक्सिंग रहते रेट ऑफ चेंज ऑफ फ्लक्स ना ईएमएफ अनल ईएमएफ ना उनके माइनस डी पे बाय डी टी बस अपने वोल्टेजों ईएमएफ के अंदर कौन रेंडों ஈக்குவல் ஆக மேக்னிட்யூட்ல பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போவும் அதான் நம்ம லென்ஸ்ல அட படிச்சிருப்போம் அப்ப the e = -v therefore
v is equal to d pi by dt in padichirpom appo v into dt is equal to d pi appo l di is equal to v dt appo l di by dt is equal to v ipo namakku the pure inductance flow of the current instantaneous value of current ingiradhu I அது ஐஎம் சைன் ஒமேகா டி அப்பங்க இந்த இன்டக்டன்ஸ்ல சப்ளை ஆகக்கூடிய வோல்டேஜ்ங்கிறது எல் இன்டு டி ஐ பை டி டி அப்ப எல் இன்டு டி பை டி டி ஐ ஐங்கிறது என்ன ஐஎம் சைன் ஒமேகா டி அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஐஎம் காஸ் ஒமேகா டி இன்டு ஒமேகா அப்ப ஐஎம் ஒமேகா எல் காஸ் ஒமேகா டி இதான் சப்ளை வோல்டேஜ் நமக்கு என்ன தெரியும் நம்ம ட்ரிகனோமெட்ரிக் வீடியோல போட்டுறோம் sin 90 plus theta is equal to cos theta அப்ப im ஒமேகா l sin 90 plus theta இந்த theta பதிலா ஒமேகா டி இருக்கு அப்ப இந்த சப்ளை வோல்டேஜ் vங்கிறது im ஒமேகா l sin 90 plus omega t that is vm sin 90 plus omega t appo vm is equal to im omega l id rendu equal aagala da id pera nam vm poda mudiyum appo current limiting factor enna irum vm by im that is im omega l by im அப்ப இந்த ஒமேகாங்கிறது 2πf அப்ப ஒரு பியூர் இன்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ எது தடை பண்ணும் ஒமேகா L தட் இஸ் இன்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதான் XL ங்கறோம் இப்போ நமக்கு இதுக்கு வந்து வெக்டர் டயகிராம் பாத்தீங்கன்னா இந்த t க்கு 0 போட்டோம்னா ஒமேகா க்கு 0 0 sin 0 0 0 அந்த IL 0 அப்ப இந்த கரண்ட் வந்து எங்க இருக்கும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்ல இருக்கும் இந்த வோல்டேஜ் பாக்குறப்ப t க்கு 0 போடுறோம் ஒமேகா க்கு 0 0 sin 90 1 1 into vm vm அப்ப என்ன ஆயிடும் இந்த சப்ளை வோல்டேஜ் வந்து y ஆக்சிஸ்ல வந்துரும் அப்ப உங்களுக்கு கரண்ட் விட இந்த வோல்டேஜ் வந்து 90 டிகிரி லீடிங்ல இருக்கும் அதிகமா இருக்கும் அதாவது வோல்டேஜ் விட கரண்ட் வந்து 90 டிகிரி லாகிங்ல இருக்கும் இப்படி சொல்லலாம் இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் பியூர் இன்டக்டன்ஸ் பாத்துறோம் இதே சார் ஒரு மினிட் சார் இப்போ இதுல இன்டக்டன்ஸ் வேவ் லேஸ் வேவ் படி பாத்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ சொல்லுவாங்க சார் அது ஆர்எம்எஸ் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துட்டு நம்ம வெக்டர் டயகிராமோ அல்லது ஃபேஸர் டயகிராமோ போடல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ கிடைக்கிறதா எஸ்எஸ்எல் இருந்து 230 வோல்ட் வருதுன்னு வச்சுங்க அந்த பிராக்டிக்கல் லாசஸ் எல்லாம் போக நீங்க எஃபெக்டிவா எவ்வளவு கன்சியூம் பண்றீங்களோ அதை உங்க எனர்ஜி மீட்டர் வந்து கால்குலேட் பண்ணும் அந்த வேல்யூ தான் ஆர்எம்எஸ் வேல்யூ சரி இதே பியூர் கெப்பாசிட்டர் என்ன பண்ணிருப்போம்
இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் I Im sin omega t னு வெச்சிருக்கோம். இப்போ we know that the capacitance equal to charge divided by potential difference. அப்போ C into dV சார்ஜ்ங்கிறது என்ன? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கரண்ட்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அது சார்ஜ் பை கரண்ட், சார்ஜ் பை டைம் தான் கரண்ட். அப்ப I into dt தான் dQ. இப்போ C into dV by dt is equal to I. இதை இன்டெகிரேட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த I வந்து நம்ம Im sin omega t வைக்காம இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் V எப்படி வச்சுக்கிறோம்னு வச்சுங்க, இன்டெகிரேட் பண்ணாம நம்ம டிஃபரன்சியேஷனே போடுறதா போறேன். இப்ப Vm sin omega t னு வச்சுட்டோம்னா C into d by dt of Vm sin omega t இது I. அப்ப C into Vm sin omega t னா cos omega t into omega. அப்ப Vm ஒமேகா சி காஸ் ஒமேகா டி இந்த Vm ஒமேகா சி என்னவா இருக்கணும்? Im இருக்கணும். அப்ப Im சைன் ஒமேகா டி பிளஸ் 90 இது I. அப்ப இந்த Vm ஒமேகா சியும் Im எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருந்தால்தான் இந்த Vm ஒமேகா சி இதெல்லாம் நம்ம Im போட முடியும். த கரண்ட் லிமிட்டிங் ஃபேக்டர் என்ன? Vm ஒமேகா சி. அப்ப 1 ஒமேகா சி 1/2πfc தட் இஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அப்ப ஏசில ரெசிஸ்டன்ஸ் இல்லாம ஒன் மோர் ஆப்போசன் ரியாக்டன்ஸ் இருக்கு. அது இண்டக்டன்ஸ்னா இண்டக்டன்ஸா இருந்தா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும், கெபாசிட்டர் இருந்தா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கும். பாருங்க நம்ம இத கரண்ட் வந்து இப்ப ரெஃபரன்ஸ்ல இருந்தால் இந்த வோல்டேஜ் என்ன ஆகும்? இதை விட 90 டிகிரி குறைவா இருக்கும். அப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு? இந்த வோல்டேஜ் வந்து லேக்கிங்ல இருக்கும், கரண்ட் வந்து என்ன ஆயிரும்? லீடிங் போயிடும். அதனால இப்ப இந்த கரண்ட் நீங்க Im sin omega t வச்சுட்டீங்கன்னா V என்ன ஆயிரும்னா Vm sin omega t minus 19 வரும். Vm sin omega t minus 19 வரும். இது வெக்டர் டயகிராம் ஃபார் கெபாசிட்டர்.